ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்திக்கு ஷை டிஷ் தான் பார்க்க போகிறோம். கோசை வச்சு செய்ய போகிறோம். தூரம் பருப்பு இதுக்கு எடுத்துக்கிறேன். தூரம் பருப்பு ஒரு ரெண்டு கைப்பிடி எடுத்துக்கிறேன். கோசை சின்ன சின்னசாக கட் பண்ணி தூரம் பருப்புலேயே கோசை கொட்டிக்கிட்டோம். கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு ஒரு அஞ்சு விசில் வேக வைக்கலாம். அதுக்குள்ளே தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு வெங்காயம் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு கொஞ்சம் போட்டுட்டு வதக்கிக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு தக்காளியும் கொஞ்சம் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேவையான கரம் மசாலாவும் சேர்த்திக்கலாம். சேர்த்திக்கினதும் இப்போது கோஸ் வந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சிட்டோம். அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு ரெடி ஆயிடுச்சிங்க. இது ஒரு டேஸ்டியாக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.